நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா போனதை பற்றி பலவிதமான சந்தேகங்களை எழுப்பின நடிகை கஸ்தூரி இப்போ அவங்களாவே நல்லது நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் அமெரிக்கா போயிட்டு பரிசோதனை செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. அதன்படி இந்த மாதம் அவர் அமெரிக்கா போயிருக்காரு. அவர் தனியார் மருத்துவமனையில் இருந்து மகள் ஐஸ்வர்யா அப்புறம் மருமகன் தனுஷ் கூட வெளில வர மாதிரி ஃபோட்டோஸும் கூட வெளிவந்துட்டு இருந்துச்சு. இது சம்மந்தமான ஒரு டவுட்டை தான் ட்விட்டரில் நடிகை கஸ்தூரி அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அப்போ பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மே மாதத்துலேருந்து இந்தியர்கள் அமெரிக்கா போகிறதுக்கு அமெரிக்க அரசு தடை விதிச்சிருக்கு. அமெரிக்காவில் படிக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய இந்தியர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு. மருத்துவ சிகிச்சைக்கு விலக்கு எதுவும் இல்லாத நிலையில் ரஜினி அவர்களுக்கு மட்டும் எப்படி அமெரிக்கா போகிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியும் கஸ்தூரி அவங்க ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தாங்க. மேலும் பேசின அவங்க, ரஜினி இந்திய அரசுக்கிட்ட மருத்துவ விலக்கு வாங்கியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இது மேலும் கவலை அளிக்கக்கூடியது. இந்திய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாத அளவுக்கா அவருக்கு உடல் பிரச்சனை இருக்குது. சிகிச்சை பெறக்கூடிய அமெரிக்காவோட மயோ கிளினிக் இதய நோய்க்கு தான் பிரபலமானது. இதை நினைக்கும்போது மேலும் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கஸ்தூரி அவங்க ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சாதாரண ரசிகர்களை பயம் கொள்ள வைக்கக்கூடிய வகையில் கஸ்தூரி அவர்கள் எக்கச்சக்கமான ட்விட்டுகளை போட ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அவங்களே ரஜினி அவரோட உடலை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஃபோன் மூலயமா கால் பண்ணி விஷயத்தை எனக்கு விளக்கியிருக்காங்க. ஆச்சரியம் கலந்த நன்றி தான் சொல்ல தோணுது. நாரதர் கழகம் நன்மையில் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி என்னோட உள்மன கலக்கமும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நல்ல செய்தி தான், நானே முதல்ல சொல்கிறேன். பூரண நலமோட புது பொலிவோட தலைவரை வரவேற்கிறதுக்கு தமிழகம் தயாராகட்டும் அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி வேறு விதமாக ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நலம் இருக்கிறத பற்றி மகிழ்ச்சி தரும் செய்தி, ஆனால் எதுக்காக அவங்க தமிழகமே திரண்டு தலைவரை வரவேற்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ ரசிகர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எக்கச்சக்கமான கேள்விகளை நெட்டிசன்கள் முடிவு வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் குடும்பத்தரப்புக்கிட்டேருந்தே டைரெக்டாக கஸ்தூரி அவங்களுக்கு கால் போயிருக்க போல இருக்கு. ஸோ அவங்க கால் பண்ணி பக்காவாக எல்லா விஷயத்தையும் விளக்கமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி தன்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் கஸ்தூரி அவங்க அவங்களோட ட்விட்டர் பக்கம் மூலயமாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் த கிரேமேன் படத்துக்கான ஷூட்டிங்காக அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார். ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மாமனார் ரஜினி அவர்களோட உடல்நிலை கவனம் செலுத்துறதுக்காக அவர் அங்கேயே தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இது மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது கண்டிப்பாக அவரும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.